ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட செயினில் சவுண்டு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவிலேருந்து நமக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, செயின்ஸ் ப்ராக்கெட்டை எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்ல வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் பைக்குகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் அவங்களோட பைக்கை ஷோரூம் மெயின்டெனன்ஸில் வச்சிருப்பாங்க. அதாவது எல்லா சர்வீஸுமே ஷோரூமில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம சர்வீஸ் விடும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றிடுறது நல்லதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் அப்படியே கொண்டு வந்து நம்ம லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு இல்லை இன்னுமே ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ஓட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்மளோட செயின்ஸ் ப்ராக்கெட் போயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மளோட செயின்ஸ் ப்ராக்கெட்டை ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிலோமீட்டர்லையும் ஒரு சில பேத்துக்கு கம்மியான கிலோமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து செயின்ஸ் ப்ராக்கெட்டை வந்து கிலோமீட்டரில் கணக்கு பண்ணுறதை விட அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் உள்ள பைக்கை ரைட் பண்ணுற ரைடரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரைடர் வந்து எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறாரு, இல்லை அவர் பைக்கை எப்படி வேகமாக ஓட்டுறாரா மெதுவாக ஓட்டுறாரா, நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் அவரோட செயினை அவர் எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபடுத்தி தான் நம்மளோட செயின்ஸ் ப்ராக்கெட்டோட லைஃபை பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண முடியும். நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட செயின்ஸ் ப்ராக்கெட் லைஃப் இருக்கா போயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பைக்கில் இருக்க ஸ்விங் ஆர்மில் பார்த்தீங்கன்னா நம்ம செயினை வந்து டைட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்சில் இருக்கும். அந்த ஆக்சிலும் நம்ம டயரை பார்த்தீங்கன்னா பின்னாடி இழுக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் கேப்பு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சில் போல்ட்டில் லைன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம டைட் பண்ண ஒவ்வொரு லைன் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் ஸ்பேஸே இல்லாமையும் நம்ம டயரை பின்னோக்கி இழுக்கிறப்போ அந்த கேப்பும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட செயின்ஸ் ப்ராக்கெட்டோட சோலி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பைக்கு செயின்ஸ் ப்ராக்கெட் பேக்ஸ் ப்ராக்கெட்டோட டீத் எல்லாம் பாருங்கள். டீத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும் ஒவ்வொரு டீத்துமே. அதாவது நம்ம பைக்கு புதுசாக வாங்கினப்பையும் சரி, புதுசாக செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றினப்பையும் சரி, அந்த பைக் அந்த ப்ராக்கெட்டோட டீத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓட்ட ஓட்ட தேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டீத்து தேஞ்சிருந்தாலும் இல்லை செயினோட லைஃப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சிருந்தாலுமே தயவு செஞ்சு உங்களோட செயின்ஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. அதே மாதிரி நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோ சொன்ன மாதிரி நிறைய பேர் ரியர்ஸ் ப்ராக்கெட்டை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி லூப் பண்ணுறீங்க. முன்னாடி இருக்க ஸ்ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி லூப் பண்ணுறதே கிடையாது. 200 கிலோமீட்டருக்கு 300 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க செயினை பார்த்தீங்கன்னா லூப் பண்ணுறீங்க. அதாவது ஸ்ப்ராக்கெட்டு கிடையாது, செயினை லூப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க செயின்ஸ் சின்ன செயின்ஸ் ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா கலட்டி ரெடி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. லவ் யூ காஷ்பா, அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.